கட்டுமான பொருட்கள் விலை திடீரென வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இந்த விலையேற்றத்தால் வீடு கட்டும் கனவில் இருந்த ஏழை முதல் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிவிற்கும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் வரை கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். மூன்றாம் ஆண்டுக்குள் குடிசைகள் இல்லா தமிழகம் என்பதே முந்தைய அதிமுக அரசின் பிரதான இலக்கு. இதற்காக புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு மத்திய மாநில அரசின் திட்டங்களின் கீழ் ஏராளமான சலுகைகள் வழங்கப்பட்டன. மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன், குறைந்த விலையில் கட்டுமான பொருட்கள் என சலுகைகள் வழங்கப்பட்டதால் ஏழைகளின் வீடு கட்டும் கனவு எளிதில் நனவானது. தங்களாலும் வீடு கட்ட முடியும் என்ற நம்பிக்கையும் அடித்தட்டு மக்களிடையே ஏற்பட்டது. ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு மாதத்தில் கட்டுமான பொருட்களின் விலை கண்மூடித்தனமாக உயர்ந்துள்ளது. ஒரு மூட்டை சிமெண்ட் விலை 370 ரூபாயிலிருந்து 520 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஒரு யூனிட் எம்சாண்டின் விலை 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாகவும், ஒரு யூனிட் ஜல்லி 3600 ரூபாயிலிருந்து 4000 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. ஒரு லோடு செங்கலின் விலை 18000 ரூபாயிலிருந்து 24000 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. கட்டுமான பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் விலையை உயர்த்தாத நிலையில் சில்லறை விற்பனையில் ஈடுபடும் வணிகர்கள் விலையை உயர்த்தியுள்ளனர். இந்த விலை உயர்வால் மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொண்டு உள்ளதாக கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். 10-15% இன்க்ரீஸாக இருக்குது. இந்த 15% இன்க்ரீஸ் ஆகுன்றது என்னன்னா, கடைசியில் அது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிள் கவுண்ட். ப்ராஃபிட்டபிள் கவுண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் தமிழ்லேயே 15%. அந்த 15% இந்த மெட்டீரியல் இதாகும் போது அவங்களுக்கான வருமானங்கள் எதுவும் இல்லாமல் ஆகி போகிறோம். அந்த வருமானம் இல்லாமல் ஆகும்போது என்ன சுச்சுவேஷன் ஆகும்னா, ஒர்க் ஸ்டாப் பண்ணுற சூழ்நிலை வருது. கொரோனா சமயத்தில் ஏராளமான தொழில்கள் நசிந்த நிலையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஒரு துறையாக இத்துறை திகழ்ந்தது. இந்த சூழலில் கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் இத்தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். பாமர மக்கள், அதில் கட்டடத்தில் வேலை பார்க்குற மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த இன்ஜினியர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. இந்த இதனால் வந்தோன்னா வீடு கட்டுறவங்களோ, இந்த வீடு கட்டுறவங்க வந்து லோன் வாங்கி பண்ணுற அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்குது. கொரோனா காலத்தில் ஏற்கனவே வேலை வாய்ப்பு குறைந்துள்ள நிலையில் கட்டுமான பொருட்களின் விலையேற்றம் இத்தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. சாமானியன் வீடு கட்டுவதற்கு கூட முடியாத ஒரு நிலை இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த விலை ஏற்றத்தை நிச்சயம் குறைக்க வேண்டும் என்றே அதிக பொதுமக்கள் அனைவருமே கோரிக்கையாக வைத்து வருகின்றனர். தமிழக அரசு உடனடியாக இதற்கு செவிசாய்த்து கட்டுமான பொருட்களுடைய இந்த கடும் விலையேற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே சாமானிய மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஒளிப்பதிவாளர் சேரனுடன் நியூஸ்ஜே செய்திகளுக்காக மதுரையிலிருந்து நவநீத கிருஷ்ணன்.